வணக்கம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றம் நாட்டுப்புற கலைஞர்களுடைய நலனை கருத்திலே கொண்டு தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றத்தினுடைய நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய வளப்பக்குடி வீரசங்கர் ஆகிய நான் கீழ்கண்ட கோரிக்கையை பணிவுடன் முன்வைக்கின்றேன். சமூகத்திற்கு வணக்கம். மார்ச் மாதம் முதல் மே மாதம் முடிய கலைஞர்களுக்கு திருவிழா காலம். திருவிழா காலங்களிலே தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய வருவாய் பெறுகிற காலம். இது போன்ற திருவிழா காலங்களில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுக்கு நிகழ்ச்சி வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கிற காலம். இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு காலமாய் மத்திய மாநில அரசுகள் கடைபிடிக்க அறிவுறுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் இசை மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்துகிற அனைத்து கலைஞர்களுடைய வாழ்வாதாரமும் வருமானமும் கிடைக்க வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. எனவே மீனவர்களுக்கு மீன்பிடி தொழில் இல்லாத காலங்களில் வழங்கப்பெறுகிற அரசு சலுகை தொகையைப் போல அரசு கலைப்பண்பாட்டுத்துறை அலுவலகங்களில் பதிவு பெற்ற அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் கருணையோடு உதவித்தொகை வழங்கி உதவ வேண்டும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். கலையை கலாச்சாரத்தை காக்கின்ற பணியை கலைஞர்கள் செய்கின்றோம். கலைஞர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இருந்தாலும் நாங்கள் இந்த சூழ்நிலையிலே அரசை கோரிக்கை வைத்து நினைவூட்டுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்தாகிவிட்டன. வீட்டிற்குள்ளே அடைபட்டு கிடந்து எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரண சலுகை தொகை வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கான எழுத்துப்பதிவிலான கோரிக்கையை தமிழக அரசிற்கு நாங்கள் முறையாக அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், நன்றி.